வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ பிளாகர். எம்கேலார் எப்படி இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு வேறு லெவல் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியை கவர் பண்ணுற பொருட்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்பர் பாடியை கவர் பண்ணுற பொருள்னால் வந்து என்னது அப்படின்னு ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் கிளவுஸ், இது எல்லாத்தையுமே வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே எந்த பட்ஜெட்டில் வாங்கலாம், என்ன சைஸில் வாங்கலாம், சைஸ் எப்படி செலக்ட் பண்ணும், இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட். இது வந்து ஹெல்மெட்டு, ரைடிங் கிளவுஸ், ரைடிங் ஜாக்கெட் கிடையாது, எல்லா பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து மெயினாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்புக்கு போய் டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆயிடக்கூடாது. அதனால தான் ஒரு பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பட்ஜெட் 2000 இருக்குன்னா 2000 போய் சொல்லுங்கள் ஷாப்பில் போய், எனக்கு ஒரு 2000 ஹெல்மெட் காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்தந்த ரேக்கில் 2000 இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாப்காரங்களும் வந்து சொல்லிடுவாங்க. அப்போது நீங்கள் வந்து அப்படி பார்க்கலாம். இப்போ உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 5K இருந்துச்சுன்னா 5K ஈஸியாக பார்க்கலாம், ஒரு 6K சிக்ஸ்கேயில் வந்து பார்க்கலாம். இப்போ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஷாப்பில் போய் பார்க்கிங்க, உங்களோட அந்த மணி வந்து உங்கள் கையில் இருக்கிறது ஒரு 2000-3000 தான் இருக்குது. நீங்கள் வந்து சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு ஷாப்புக்கு வந்து போய் பார்க்கிங்க, ஆனால் உங்ககிட்ட இருக்க காசு வந்து 2000-3000 மட்டும்தான். இப்போ நீங்கள் ஷாப்புக்கு போய் ஒரு வேற லெவல் ஹெல்மெட் வந்து பார்த்துட்டீங்க, அந்த ஹெல்மெட்டோட காசு கேட்கும் போது 5000 அப்படின்னு அவங்க சொல்லும் போது உங்கள் மைண்ட் செட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகி ஹெல்மெட்டே வாங்காமல் நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க. என்னடா நம்மக்கிட்ட 3000 தான் இருக்குது, 5000 சொல்கிறாங்களே அந்த ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகி ஹெல்மெட்டே வாங்காமல் நிறைய பேர் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. 2000-2000, 3000-3000, 4000-4000. இப்போ நீங்கள் 4000 சொல்லிட்டு ஒரு 5000 வாங்குனீங்கன்னா மேட்டர் இல்லை, நீங்கள் 4000 சொல்லிட்டு 2000 போயிட்டீங்கன்னா அதுதான் வந்து தப்பு. ஸோ இருக்கிற பட்ஜெட்டோட மேலே போக வந்து பாருங்கள், இருக்கிற பட்ஜெட்டோட கீழே வர தயவுசெய்து பார்க்காதீங்க. ஒரு நல்ல ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்க ஹெல்மெட் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டட் ஸ்டாண்டர்டு, 1795 வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டட் ஷிஃப்டர் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங்கில் பெஸ்ட்டுனா வந்து 1795 ஸ்டட் ஸ்டாண்டர். ஸோ இதே டெக்னிக் தான் நீங்கள் வந்து ஹெல்மெட் ஆகட்டும், ரைடிங் ஜாக்கெட் ஆகட்டும், ரைடிங் கிளவுஸ் ஆகட்டும், மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷாப்பில் போய் வந்து கேளுங்க. பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் தயவு செய்து போவாங்க. நீங்கள் வந்து சில நேரம் ஹெல்மெட்டே வாங்காமல் வெளியே வந்துடுவீங்க. ஸோ ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பர்பஸை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஹெல்மெட் சூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்பஸ் வந்து இருக்குது, சிட்டி ரைடு இருக்குது, டூரிங் ரைடு வந்து இருக்குது. சில பேர் வந்து நான் ரெண்டுமே வந்து போவோம் ப்ரோ அப்படின்னு இருக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சார்னு ஒரு பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டும் வச்சுருக்காங்க, டூரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட யூசேஜ் வந்து கொஞ்சம் வந்து மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் சிட்டி ரைடு தான் வந்து நிறைய போவீங்கன்னா சிட்டி ரைடுக்கு தேவையான ஹெல்மெட்ஸ் வந்து நிறையவே வந்துருக்கும். இப்போ டூரிங் ரைடு தான் வந்து நீங்கள் வந்து நிறைய போவீங்கன்னா டூரிங் ரைட்ஸ்க்கு தேவையான மாதிரி ஹெல்மெட்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது. சிட்டி ரைடுக்கு என்ன மாதிரி ஹெல்மெட்ஸ் நல்லாயிருக்கும், டூரிங் ரைடுக்கு என்ன மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வீடியோட லிங்க்குமே வந்து இருக்குது, மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டூரிங் ஹெல்மெட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2165 ஸ்டட் ஷிஃப்டர் வந்து இருக்குது, டபுள் ஐசர் வந்து உங்களுக்கு வந்துடும். அதில் ஆன்டிஃபாக் கோட்டிங்லாம் வந்து வராது, பட் டபுள் ஐசர் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது என்ன ப்ரோ ஹெல்மெட்டில் சிட்டி ரைடு அண்ட் டூரிங் ரைடு ரெண்டு பிரித்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டி ரைடுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மாறும், டூரிங் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மாறும். டூரிங் ரைடுக்கு வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து தேவைப்படும், டபுள் ஐசர் வந்து தேவைப்படும், அண்ட் ஆன்டிஃபாக் கோட்டிங் வந்து தேவைப்படும். அண்ட் ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராகவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் வந்து இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான வெயிட் வந்து இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 kg வந்து வச்சுக்கோங்க. சிட்டி ரைடுக்கு வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டமே வந்து தேவையான அளவு தான். டீரிங் வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க சிட்டி ரைடுக்கு, ஏன்னா கழட்டி போடுறது வந்து பார்த்தா ஒரு பெரிய மேட்டராக வந்து இருக்கும். சிட்டி ரைடில் இப்போ நீங்கள் மார்னிங் ரைடு தான் ரொம்ப போவீங்கன்னா சில்வர் டிண்டட் வச்ச ஹெல்மெட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நைட் ரைட்ஸும் போவேன் அப்படின்னா சில்வர் டிண்டட் வச்ச ஹெல்மெட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ரைடுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வைசர்ஸ் வந்து மேட்டர் ஆகும் உங்களுக்கு சிட்டி ரைடில், அண்ட் வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் ஆகும் உங்களுக்கு சிட்டி ரைடில். ஸோ அதனால தான் சிட்டி ரைடு அண்ட் டூரிங் ரைட் ரெண்டுமே வந்து பிரிச்சு நான்
நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது பட்ஜெட், செகண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த பர்பஸ் சிட்டி ஆர் டூரிங். நான் ரெண்டுமே போனா ரெண்டுமே ஏத்த மாதிரியான ஹெல்மெட்ஸுமே வந்து பார்த்தா மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்குது. சோ இது ரெண்டுத்துமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபார் ஹெல்மெட். நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தா ஹெல்மெட்டுக்காக தான். மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ். சோ சைஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் வந்து இருக்குது. என்னோட ஹெட் சைஸ் அது இருக்குது ப்ரோ, என்ன வாங்கலாம், என்ன எம் வாங்கலாமா, எல் வாங்கலாமா, எக்ஸ்எல் வாங்கலாமா, எல் போட்டால் கரெக்டாக இருக்குமா, எக்ஸ்எல் போட்டால் கரெக்டாக இருக்குமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய கேள்வி எனக்குமே இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இந்த என்ன சொல்லாத அது எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்போ சைஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நானே வந்து பார்த்தா அந்த டேப் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ டேப்பு டேப்புன்னு சொல்கிறீங்க, என்ன டேப்புன்னு சொல்லி யாருமே வந்து காமிக்கல. நிறைய பேரோட வீடியோ நானுமே வந்து காமிக்கல, ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னது அப்படின்னு கேட்டால் அந்த மெஷர்மெண்ட் பண்ணுற டேப்பு நிறைய துணி கடையெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஃபோக்கஸ் ஆகி தொலை மாட்டேங்குது, ஸோ சாரி ஃபோக்கஸ் ஆகலாம். இது வந்து பார்த்தா அந்த துணி கடையில் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கான டேப் வந்து இருக்கும். ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோர் எடுப்பு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்டிங் வந்து இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். க்ளோஸ்அப்பில் வராமல் பயந்துறாங்க. ஸோ எனக்கு இப்போ என்னது வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து 23 வந்து வருது. ஸோ 23 நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ், அதாவது சென்டிமீட்டரில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58-59 வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஸ்எம்கே ஹெல்மெட் சூஸ் பண்ண போகிறேன்னா எப்படி சைஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, கூகுளுக்கு போங்க. கூகுளில் போயிட்டு எஸ்எம்கே சைஸ் சார்ட் அப்படின்னு சொல்லி அடிங்க, உங்களுக்கு வந்து வந்துடும். என்னோடய நாய் கிளச்சிக்கிட்டு இருக்கு, ஸோ சவுண்டு கேட்டுனா மன்னிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆக்ஸார் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆக்ஸார் சைஸ் சார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க, அது வந்து கூகுளில் வந்துடும். ஸோ பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு பேடிங் சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே சைஸ் சார்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எஸ்எம்கேனா எஸ்எம்கே சைஸ் சார்ட் அடிங்க, பில்மோலாம் பில்மோலா பில்மோலா சைஸ் சார்ட் அடிங்க, எம்டினா எம்டி சைஸ் சார்ட் வந்து அடிங்க. உங்களுக்கு வெறும் இதை அந்த இன்ச்சஸில் பார்த்துட்டு அதை வந்து உங்கள் டேப் பின்னாடி சென்டிமீட்டரில் இல்லைனா கூகுளில் போய் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சென்டிமீட்டரில். ஏன்னா சென்டிமீட்டரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சைஸ் சார்ட்டில். ஸோ ஒன்றுமே இல்லை, நானே இப்போ கூகுளில் வந்து டைப் பண்ணி காமிக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அந்த சென்ட்ரு பட்ஜெட்டில் பிடிச்ச ஹெல்மெட்னா எனக்கு வந்து எஸ்எம்கே. ஸோ இப்போ எஸ்எம்கேல என்னோட சைஸ் சார்ட்டுக்கு என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் கூகுளில் அடிக்கேன் எஸ்எம்கே சைஸ் சார்ட். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் எஸ்எம்கே சைஸ் சார்ட்னு அடிச்சிட்டேன். இப்படி வந்து இமேஜஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் இமேஜஸ் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இருக்குது, அந்த சைஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்ச்சஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 58-59 என்ன போடலாம் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் எனக்கு எம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வந்து இந்த டேப்பை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஹெல்மெட் பிராண்ட் வேணுமோ அதை போய் கூகுளில் டைப் அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், இதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இது கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஹெல்மெட்டில் இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ரைடிங் க்ளவுஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ரைடிங் க்ளவுஸ்லையுமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். ஸோ பட்ஜெட்டை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் வந்து பட்ஜெட்டை மெயினாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் சிட்டி ஆர் டூரிங். நம்ம ப்ரோ சொல்கிற ரைடிங் க்ளவுஸை யாராவது சிட்டி யூஸுக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து சிட்டி ரைடுக்கு வந்து போட்டுட்டு தான் வந்து இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேரோட ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தூரமாக வந்து இருக்கும், அதாவது போகிறத வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வர்றது ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து ரைடிங் க்ளவுஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நிறைய பேர் போட்டுட்டும் போயிட்டுருக்காங்க. நான் வந்து என் கண்ணால் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சிட்டி ரைடு, அதாவது இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றது இல்லைன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் நான் டெய்லியும் டிரைவ் போவேன் ப்ரோ அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் இருக்க க்ளவுஸே வந்து உங்களுக்கு போதுமானது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடிங் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே போகிறவங்க சிட்டி ரைட் நம்ம ஊர் ரோட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஓவர் ஸ்பீடிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் தான் ஒரு 1500 உள்ள க்ளவுஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் சிட்டி ரைட். உங்களுக்கு பட்ஜெட் வந்து கூட போக முடியும்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் என்ன பட்ஜெட்னாலும் போய் வாங்கிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் க்ளவுஸு. ஸோ டூரிங் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பார்த்து வந்து எடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் மெஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் ப்ரீத்தபிள் மெஷ் இல்லைனா அந்த ஏர் வென்ட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். க்ளவுஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வந்து இருக்குது, ஃபுல் க்ளவுஸு ஹாஃப் க்ளவுஸ்னு வந்து இருக்குது. ஸோ ஹாஃப் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு ஹாஃப் க்ளவுஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக
கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹாஃப் கிளவுஸ் வந்து எனக்கு போதுமானது, அதாவது என்னோட யூசேஜுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதான் டூரிங் ரைடு வந்து நீங்கள் போகும்போது க்ளவுஸஸில் வந்து நான் சொன்ன மாதிரி பிரீத்தபிள் மெஷ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிரீத்தபிள் மெஷ் இல்லைன்னா அந்த ஏர் வென்ட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே இது முக்கியமானது. ஏன்னா ரொம்பவே வந்து ஹேண்ட் வெக்கையாச்சுன்னு அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. அண்ட் இன்னொன்று நான் வந்து சொல்லிக்கிறேன், ரைடிங் க்ளவுஸை நீங்கள் வந்து டூரிங் பர்பஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் நீங்கள் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட்டில் இல்லைனா ஒரு சும்மா ஹையஸ்ட்ல வந்து ஸ்லோவாக போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுக்கிறது வந்து ஈஸியாக வந்து இருக்காது. ஸோ அதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, செட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் க்ளவுஸ் வந்து அந்த டூரிங் ரைடுக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதுதான், ஒரு ரைடிங் க்ளவுஸ் வாங்குறீங்கன்னா முன்னாடியே கொஞ்ச நாள் வந்து சின்ன சின்ன ரைடுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லாங் ரைடுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். சில பேருக்கு அந்த கிரிப்பை வந்து லாஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆனதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி போயிட்டு வந்து வாங்க. ரைடிங் க்ளவுஸில் எப்படி ப்ரோ சைஸ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு தான் வந்து தேவைப்படும். எப்படி ப்ரோ இந்த டேப் வச்சு எப்படி அளக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த டேப்போட ஸ்டார்டிங் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வந்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு என்னது வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 inches வந்து வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்பராக 9 inches வந்து வந்திருக்குது. 9 inches வந்து சென்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணால் 21-22 சென்டிமீட்டர்ஸ் வந்து வரும். ஃபோட்டோவை எதில் இருந்து ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், ப்ரோ பைக்கர் ரைடிங் க்ளவுஸ்க்குள்ள வந்து ஒரு அட்டையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் வந்து எடுத்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த இன்ச்சஸ் எந்தெந்த சென்டிமீட்டருக்கு வந்து என்னென்ன சைஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து மெஷர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைடிங் க்ளவுஸுக்கும் நான் வந்து எடுக்க சொல்ல மாட்டேன். இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சிங் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 9 inch வந்து வந்துருச்சு அந்த 21-22 சென்டிமீட்டர். எனக்கு அதில் என்னது போட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் சைஸ் வந்து போட்டிருந்துச்சு. ப்ரோ பைக்கர் ரைடிங் க்ளவுஸில் எல் சைஸ் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஹெல்மெட் அண்ட் ரைடிங் க்ளவுஸில் இருக்க எல்லா டவுட்ஸையும் சால்வ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. இப்போ ரைடிங் ஜாக்கெட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரைடிங் ஜாக்கெட்லையும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே டூரிங் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டில் ரெயின் லைனர் வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கணும். பிபிக்கெலாம் வந்து பார்த்தா ரெயின் கோட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, அதான் வெளியே வந்து போடுற மாதிரி. நீங்கள் நிறைய ரைடர்ஸ் வந்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்ச அந்த ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா ரெயின் கோட்டு தான். ஸோ பிபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரெயின் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலனா நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். சில ரைடிங் ஜாக்கெட்ல பிபிஜியில் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. சில ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு வெளியே போய் வாங்குற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் செகண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மலைனர். 90% ரைடிங் ஜாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெர்மலைனர் வந்து கொடுத்துருவாங்க. சும்மா அந்த லெதர் ஜாக்கெட் அதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த தெர்மலைனர் அதெல்லாம் வந்து வராது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்துருக்கணும். அண்ட் மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ். ஸோ சைஸ் வந்து இதில் எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது, மெஷர் பண்ணியா அப்படின்னு கேட்டால் மெஷர்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் போனீங்க பார்த்தீங்களா, ஸோ ஷர்ட்டுக்கு முன்னாடி இந்த 58-59 எல்லாம் எம் எஸ் எக்ஸ்எல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே சைஸாக வந்து பார்த்தா ரைடிங் ஜாக்கெட்லேயும் வந்து இருக்கும். ரைடிங் ஜாக்கெட்டில் சைஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸி தான். உங்களோட ஷர்ட் சைஸாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டு தடவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லூஸாக வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், டைட்டாக வைக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் ரைடிங் ஜாக்கெட்டில் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்காது. ரைடிங் ஜாக்கெட்டை ரொம்ப வந்து லூஸாக வந்து போடாங்க, ரொம்பவுமே வந்து டைட்டாக வந்து போடாங்க, கரெக்ட் சைஸாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட் அண்ட் ரைடிங் க்ளவுஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து அதான் எப்படி சொல்ல, நீங்கள் வந்து வெயிட் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து வந்து வாங்குங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து திடீர்னு வந்து இதாகும். லாக்டவுனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சமாயிட்டாக நான் வந்து மாறிட்டேன், கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். ஸோ சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியம், ரொம்ப பார்த்து வந்து நீங்கள் வாங்கணும். நான் ஹெல்மெட் வந்து எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ 4 head வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும் அந்த டேப் மூலமாக. அண்ட் ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கடுத்து ரைடிங் ஜாக்கெட் வந்து உங்கள் ஷர்ட் சைஸ் தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் அப்பர் பாடியை கவர் பண்ணுற எல்லா பொருளோட டவுட்ஸையும் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான். ரீசெண்டாக என்னோட ரீல்ஸ் 100K வந்து போயிருக்கு. ரீசெண்டாக இல்லை, இன்றைக்கி தான். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, இப்போ 5:00 வந்து ஆகுது. டைம் என்ன,
வெயிட் பண்ணுங்க. அதான் 5:33 வந்து ஆகுது. இப்போ தான் வந்து உட்காந்து நான் வீடியோவே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வீடியோவை இப்போவே உட்காந்து எடிட் பண்ணி நைட் வந்து அப்லோட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால் ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் மார்னிங் ஷூட் பண்ண முடியல. அதான் இப்போ உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லி திருத்தலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த மாதிரி குழம்பி தான் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறவங்க கமெண்ட் பாக்ஸில் போய் யூஸ்ஃபுல்லான வீடியோ ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ அடுத்து வேற என்ன வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ, பாய். என்ன ப்ரோ பின்னாடி பேக்ரவுண்ட் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது வந்து புது ஸ்டூடியோ, புது ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எங்கள் லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் இந்த வீடியோ முடித்தோன்னா அதில் தான் போய் உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரூமோட ரூம் டூர் வேணும்னா கீழே வந்து எஸ்என்னு சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய வ்ளாக் சேனலில் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ, பை. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது, நேரில் வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. நேற்று தான் போய் முடிவெட்டினேன், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. மூணாவது தடவை பாய் சொல்கிறேன், பை.